அதிபர் டிரம்புக்கு எதிராக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படும் கண்டன தீர்மானத்தில் ஜனநாயக கட்சி கலந்து கொள்ளாது என்று வெள்ளை மாளிகை சட்டக்குழு தெரிவித்துள்ளது. இதில் எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் அக்குழு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்குழுவின் தலைவர் சிப்பலோன் நீதித்துறை தலைவர் ஜெரால்டு நாட்லருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், அமெரிக்க நாடாளுமன்ற வரலாற்றில் இதுபோன்ற கண்டன தீர்மானம் கொண்டுவரப்படுவது சட்டத்திற்கு புறம்பானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஜனநாயக கட்சி நீதித்துறைக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், டிரம்ப் தனது கருத்தில் மிக உறுதியாக இருப்பதாகவும் அதனை அமெரிக்க மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் கூறினாா்.